வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நீங்க ஒவ்வொரு வாரமும் ரொம்ப எதிர்பார்ப்போடையும் ஆவலோடையும் காத்துட்டு இருக்கிற பிரபல தோல் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ வந்து இன்னைக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா, முகத்துல முகப்பரு இருக்கிறது. அது ஏன்னா வெளியில தெரியறதுனால, அது மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கருப்பு புள்ளி தழும்பு ஏற்படுறதுனால ரொம்பவே வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் தீர்வு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம் டாக்டர். முதல்ல பாத்தீங்கன்னா, முகப்பருனா என்ன டாக்டர்? அதாவது இது முகப்பருங்கிறதே பேசிக் தப்பு. ஏன்னா பரு வந்து எண்ணெய் சுரக்கிற எல்லா இடத்துலையும் வரலாம். முகத்தில் வரலாம், முதுகில் வரலாம், நெஞ்சில் வரலாம், தோள்பட்டையில் வரலாம், காலில் வரலாம், கையில் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஸோ முகப்பரு அப்படிங்கிறதே தப்புங்கிறது எதுக்காக சொல்கிறதுனா, எல்லோரும் என்ன சொல்கிறது, முகத்தில் வர்றத பருவமாங்க, மற்ற பக்கம் வந்தால் பாயில்ஸ் அப்படிமாங்க, ரெண்டும் சேர்ந்துருந்தால் அது ரெண்டுமே பரு தான். ஸோ அதை முகப்பருங்கிறத எடுத்துட்டு வெறும் பரு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 50-52% பேருக்கு இந்த முகப்பருவனால் இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்குது. ஒரு ஆள் விட்டு ஒரு ஆளுக்கு பருவம் இருக்குது. ஏன் ஒரு ஆளுக்கு வரல, ஏன் ஒரு ஆளுக்கு வருது, அதுதான் அதில் காரணங்கள். இதுக்கு நம்ம என்னெல்லாம் காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹார்மோனல், அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட். ஏன்னா 12 வயசு வரைக்கும் யாருக்கும் பருவம் வர்றதில்லை. 12 வயசை தாண்டினோடனே தான் பரு வர ஆரம்பிக்குது. ஸோ பருவத்தில் வருவது பரு. ஒன்று ஹார்மோன், அப்போ ரெண்டாவது ஜெனட்டிக். அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது இருந்தால் சில நேரம் வரலாம், இதெல்லாம் ஒரு ரேர் தான். மூணாவது கிருமி, அது ஒரு ப்ரோபினோபாக்டர் ஆக்னிஸ்னு ஒரு கிருமி. இந்த கிருமி வந்து பொதுவாக நம்ம உடம்போடு இருக்கிற ஒரு கிருமி தான். பட் இந்த எண்ணெய் குழாயில் வர்ற அடப்பு வரும்போது இந்த கிருமி போய் உள்ளே உட்காந்துக்கிடுச்சு அப்படின்னா, அப்போந்தான் இந்த பருவாக ஆரம்பிச்சிடும். நாலாவது காரணம், சில வகை மாத்திரைகள், அதாவது ஸ்டீராய்டு மாத்திரைகள், டிபிக்கு போடுற சில மாத்திரைகள், இல்லை ஸ்டீராய்டு க்ரீம் நம்ம முகத்தில் போட்டால் அதனால் வரக்கூடிய பருக்கள். இந்த நாலு காரணங்களை தவிர வேறு எதுவுமே காரணங்கள் இல்லை, அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. பட் சில நேரம் இதையும் தாண்டி நிறைய காரணங்கள் நம்ம டே டு டே இதில் பார்க்குறோம். எப்படி அப்படின்னா, இப்போ ரொம்ப தூசியில் இருக்காங்க, ஒரு சிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப சூடாக இருக்குது, நம்மளோட எண்ணெய் வெளியே வர வேண்டிய பாதையில் ஏதாவது அடைப்பு வர்றதுக்கு தூசி ஏதாவது போய் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எண்ணெய் வந்து ஃப்ளோ கரெக்டாக வரல அப்படின்னா எண்ணெய் வந்து பேக் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எண்ணெய் வெளியே வர்ற பாதை அடைப்பு, இதில் வந்து கிருமியோ எதுவுமே இல்லை, சாதாரணமாக வரக்கூடிய ஒரு தூசி அடைக்குது. இல்லை நம்ம போடுற சோப்பு, சோப்புனோட துயில் வந்து தோளில் நின்றுச்சு அப்படின்னா அதுவே சில நேரம் அந்த எண்ணெய் வர்ற குழாயை அடைச்சிரும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், சோப்பெல்லாம் போட்டால் சோப்பு ஒழுங்காக போட்டு குளிங்க, சோப்பு போட்டோன்னே குளிச்சுருங்க, சும்மா சோப்பு போட்டு வச்சுக்கிட்டே இருக்காதிங்க. ஏன்னா எது வேணாலும் எண்ணெய் குழாயை அடைக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம தோளில் வெளியே வர்றது, அதுக்குரிய வேலைகள் ஒரு 4-5 வேலைகள் இருக்குது. ஒன்று, இந்த எண்ணெய் வர்றது வந்து மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டாக வச்சுக்கிடும். ரெண்டாவது மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், அதாவது கொசு கடிக்கிறதுலேருந்து நம்ம முகத்தை தப்பிக்க வைக்கிறது. எங்கே வேணாலும் கொசு கடிக்கலாம், ஆனால் முகத்தை கடிக்காது. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் சுரப்பி வந்து அங்கே அதிகமாக இருக்குது, எண்ணெய் வெளியே வர்றது வந்து கொசு கடிக்கிறத தடுத்துடுறது. இது ரெண்டாவது. மூணாவது, பூஞ்ச காளானை தடுக்க வல்லது. ஸோ இந்த மூணு காரணங்களுக்காக தான் நமக்கு அந்த எண்ணெய் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. வர்ற பாதையில் அடப்பு உண்டு பண்ணக்கூடாது, அடப்பு உண்டு பண்ணால் பருவாயிரும். கண்டிப்பாக டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யாருன்னு பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். புதுக்கோட்டை பேசுகிறோம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், எனக்கு திருவம் வளரணும் டாக்டர். என்ன வளரணும்? என்ன வளரணும்? திருவம். திருவம்மா? புருவம்மா? புருவம். புருவம்மா? கண்ணு புருவம்மா? கண்ணுக்கு மேல இருக்க புருவமாமா? ஆமா டாக்டர். அது வளரலையா? எவ்வளவு போனது டாக்டர்? இப்போ உங்களுக்கு வயசு என்னம்மா? 18. இவ்வளவு நாள் என்னம்மா பண்ணாத வளக்காம? யாரும் எதுவும் சொல்லல டாக்டர். இப்போ எப்படி சொன்னாங்கம்மா? அப்போ நானா தான் டாக்டர் கேக்குறேன். அப்போ புருவம் இல்லாமே இருக்கா, இல்ல புருவம் கொஞ்சம் முடியோட இருக்கா? புருவம் வந்து உனக்கு திக்கா வளரணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே?
திக்கா வளரணும் அப்படிதானம்மா? ஆமா டாக்டர். சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அதாவது ஜெனட்டிக்காகவே சில பேருக்கு புருவம் வந்து தின்னாக இருக்கும், சில பேருக்கு திக்காக இருக்கும். திக்காக இருக்கிறவங்க தின்னாக்கணும்னு பூராத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, பார்லரில் போய் பூராத்தையும் எடுத்துடுறாங்க. தின்னாக இருக்கிறவங்க திக்காகணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே ஆக்சுவலாக ஜெனட்டிக். ஜெனட்டிக்னு நம்ம சொல்லியாச்சு அப்படின்னா 100%க்கு 100% இதை கூட்டுறதோ குறைக்கிறதோ முடியாது. ஓரளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். பெப்டைட்ஸ், பெப்டைட்ஸுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் மாதிரி ஒரு பொருள். இந்த பொருளை வந்து நம்ம மேலே தடவிட்டே வந்தோம்னா ஹேர் வந்து டார்க் ஆயிரும், திக்காயிரும். அப்போ புருவம் பெருசாக தெரியும், வளர்றது இல்லை. வந்த புருவம் புருவம் தான், அதுக்கப்புறம் நம்ம கூட்டுறது குறைக்கிறது முடியாது. பட் திக்காக்கிக்கலாம். திண்ணாக்குறதுக்கு நீங்கள் எப்படி எடுத்துடுறீங்களோ அது மாதிரி திக்காக்குறதுக்கு சீ க்ரோ அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. இந்த தைலத்தை லைட்டாக மேலே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு பெப்டைட்ஸ். இதை நான் முடிக்கும் தடவை சொல்லுவேன். முடி எங்கே இருந்தாலும் முடி வந்து திக்காயிரும், டார்க் ஆயிரும். ஸோ முடி திக்காகி டார்க் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து எப்போ பண்ணியிருக்கணும், சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணும்போது அதனோட ரிசல்ட்ஸ் வந்து 50-50% தான். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றிமா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து தேவி பேசுகிறேன். சொல்லுங்கள் தேவி, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. 2 வாரமாக உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கல சார், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த வாரம் எப்படியும் பார்க்குறதுன்னு எல்லா வேலையும் கேன்சல் பண்ணிட்டேன் சார். வாட்சிமா, ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது சார். சொல்லடாம்மா. இந்த 2 மூக்கும் இணையிற இடத்துல வந்துட்டு சின்னதாக வேர்க்குரு போல ஒரு கொப்பளம் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு சார். 2 மூக்கு இணையுமா? 1 மூக்கு தானே ஒரு ஆளுக்கு? சாரி, அது அந்த 2 பக்கம் இணையிற இடத்துல. ஓ, அப்படி சொல்லு. அதனால உனக்கு மாத்திரம் எப்படிடா 2 மூக்கு வந்துச்சுன்னு பார்த்தேன். சரி சாரி சாரி, ஆரோ கலர்ல பேசுறேன் சார். சொல்லு. அந்த இடத்துல கொப்பளம் மாதிரி வந்துச்சு சார். லோக்கல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டினதுக்கு அவரு CALK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் கொடுத்து அந்த அத்தை தடவை சொல்லிட்டு இருந்தாரு. அது தடவையும் திருப்பி அது வந்துட்டே தான் சார் இருக்கு. ஒன்னு போச்சுன்னா திருப்பி ஒன்னு வந்துட்டே. வயசு என்னம்மா? 35 சார். சரிம்மா, அப்புறம் ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கொஸ்டின் வந்து, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வலது கையில் ஒரு மறு மாதிரி இருந்தது சார். அது எனக்கு ஒரு பிரச்சனையும் பண்ணல. இப்போ ஒரு கொஞ்ச நாள் மட்டும் அந்த மறு லேசாக வீங்குற மாதிரி இருக்கு. அதை சுற்றிலும் வலிக்குது, லேசாக தொட்டாலும் வலிக்குது சார். மறுவா மச்சமா? சாரி, மச்சம் சார். இந்த மாதிரி நீ எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி தான் இருக்க போல தெரியுது. மறு வளர்ந்துக்கிட்டு நிற்காதே, வலிக்காதேன்னு யோசித்தேன். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுமா. அதாவது இந்த மூக்கு பக்கத்தில், தலைக்குள்ள, தலைமுடிக்குள்ள, சில பேருக்கு முதுகில் இந்த மாதிரி வரக்கூடிய லீஷன் வந்து ஃபாலிகுலைட்டிஸ். ஃபாலிகுலைட்டிஸ் வந்து ஒரு கிருமி நம்ம முடியினோட வேருக்குள்ளே போய் பாதிப்பு உண்டு பண்ணுறது அந்த ஃபாலிகுலைட்டிஸ். நான் பொதுவாக ஃபாலிகுலைட்டிஸ் வந்தால் போகவே செய்யாதுங்க. வரும் போகும்பேன். ஏன் அப்படின்னா, தலைக்குள்ளே ஃபாலிகுலைட்டிஸ் வந்துச்சுன்னா எங்கே மருந்து போகிறோமோ அங்கே போயிடும், அந்த கிருமி அடுத்த முடிக்கு போயிடும், அங்கே தடவணும்னா திரும்ப போயிடும். இப்படி அந்த ஃபாலிகுலைட்டிஸுங்கிறது நிரந்தரமான ஒரு பிரச்சனை, க்யூர் கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறோமா, நீ இந்த கேலமின் லோஷன் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. RM ஆயின்மெண்ட், இந்த RM ஆயின்மெண்ட்டை லைட்டாக அது மேலே தொட்டு வச்சுக்கிட்டே வா, குறையும். பர்மனண்ட் க்யூர் இல்லைனாலும் வராமல் தடுத்துடலாம். மூக்கில் சைடில் ரெண்டுலேயும் போட்டுக்கிட்டே வா, குறைஞ்சிரும். ரெண்டாவது, வலது கையில் மச்சம் இருக்கு. வலது கையில் மச்சம். இப்போ அதாவது மச்சம்னு சொல்லும்போது வளருது, எண்ணிக்கையில் கூடுது, அது மேலே முடி முளைக்குது, வலி வருது. வளருது, முடி முளைக்குது, வலிக்குது, எண்ணிக்கையில் கூடுது. இந்த 4 காரணங்கள் இருந்தால் மச்சத்தை எடுத்துடணும். இல்லைன்னா மச்சம் சாதாரணமாக அது பாட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டு போயிடலாம். சின்னதாக இருக்குது, வளரலை, பிரச்சனை இல்லை. சின்னதாக இருக்குது, வலிக்கலை, பிரச்சனை இல்லை. சின்னதாக இருக்குது, முடி வளரலை, பிரச்சனை இல்லை. எண்ணிக்கையில் கூடலை, பிரச்சனை இல்லை. பட் திடீர்னு ஒரு நாள் நிறைய மச்சம் வர, வலி வர அப்படின்னா பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், மச்சம் வந்து 5-6% கேன்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேன்சருங்கிறது அந்த மச்சத்துக்குரிய கேன்சர் வந்து மெலனோமா கேன்சர். அது ஒரு டைப் ஆஃப் கேன்சர். அதாவது கேன்சர்லேயே நிறைய டைப் இருக்குது, அதில் இந்த மச்சத்துலேருந்து வரக்கூடிய கேன்சர். இப்போ முன்னாடி பெரியவங்கள்லாம், வயசானவங்கள்லாம் முகத்தில் பெரிய பெரிய மச்சம் வச்சுருப்பாங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவங்க காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப போய் வெயிலில் நிற்க மாட்டாங்க. நம்ம வந்து ருட்டீன், நம்மளோட இதெல்லாம் மாறிடுச்சு. நம்ம வெயிலில் போகிறோம், காஸ்மெட்டிக்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறோம்.
அந்த மச்சத்தை இரிட்டேட் பண்ண ஆரம்பித்தோம்னா மச்சம் வந்து எப்படி வேணாலும் மாறிடலாம். அப்போ மச்சம் பெருசாகுது வலிக்குதுன்னா மச்சத்தை எடுத்துடணுமா? மச்சத்தை எடுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று சர்ஜரி ஆப்ரேஷன் மாதிரி வச்சு எடுத்துடுறது, இல்லைன்னா லேசர் மூலமாக எடுக்கிறது. ரெண்டுலேயும் பண்ணிடலாம், ஆனால் பண்ணணும். வலிக்குது பெருசாகுது கட்டாயம் எடுத்துருங்க. தொடர்புக்கு நன்றி தேவி. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கம்மா. நாங்கள் விருதுநகர்லேருந்து சுமதி பேசுகிறோம். சொல்லுங்க சுமதி. நீங்கள் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சுமதி. நல்லா இருக்கு. ஆமாம், உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். தேங்க்யூம்மா. அதாவது சின்ன வயசில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க சார். சரிம்மா. அது வந்து இப்போ ஒரு 33 இயர்ஸ் கழிச்சு வந்து அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி ஒரு தோரம்பருப்பு அளவில் வந்து அதில் வந்து ஸ்கார் எண்டோமெட்ரியம் சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணாங்க. அது வந்து ரேர் தான், இது என்னமோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெண்டு டெலிவரி நார்மல் டெலிவரி தான். எந்த ப்ராப்ளமே இருந்தது இல்லை, அதை பற்றி நான் நினச்சதே இல்லை. அது பண்ணி இப்போ அதை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்கார் எண்டோமெட்ரியம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 1 இயர் ஆச்சு இப்போ. ஆனால் வந்து எங்கள் சாரோட எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோட அண்ணன் அவங்க ஃபேமிலி வந்து டாக்டர் அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இதை வந்து இந்த ஸ்கார் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து 2 டைம் வந்து ஒரு தடவை ஸ்டிச்சு விட்டு திருப்பி ஒரு தடவை பண்ணதால ஸ்கார் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வந்து திருப்பி ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரே நீட்டாயிரும். உனக்கு இங்க பாரு, உனக்கு வயசு என்னாச்சு? எனக்கு இப்ப 39 சார். எந்த இடத்துல உனக்கு தழும்பு இருக்குப்போம்? எனக்கு வந்து வயசுல. இப்ப என்ன உனக்கு தழும்பு இருந்தா என்ன செய்துப்போம்? அதாவது திருப்பியும் ஒரு மாதிரி எனக்கு அந்த இடத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரிவிப்போம். ஒரு ஒரு 2 வீக்ஸா. சரி. அதாவது உள்ளே ஏதாவது ஸ்டிச் விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக இருக்கிறத விட அந்த இடத்துல வந்து ஹெர்னியா இருந்தால் ஒரு மாதிரி பெருசாக இருக்குங்க சார், அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. சரிம்மா, நம்ம நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுமா? அம்மா கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுமா? நீ 1 மணி நேரம் சொல்லுவ போல தெரியுது, 1 மணி நேரம் கேட்க எனக்கு நேரம் இல்லை. தழும்பு, அதாவது எந்த தழும்பும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், எந்த தழும்பும் சாதாரணமாக 2 வருஷம் ஆகும் அதனோட நார்மல் ஸ்ட்ரென்த் ரீகெயின் பண்ணுறதுக்கு. அதாவது தோளில் ஒரு சின்ன அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வர்ற கோடு அந்த இடத்துல இருக்க டென்ஷன் ஸ்ட்ரென்த் ரீகெயின் பண்ணுறதுக்கு 2 வருஷம். 2 வருஷம் விட்டு பார்த்துட்டு தான் அந்த தழும்பு வந்து வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று, சரி, நார்மல் ஸ்கின் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதனோட நார்மல் ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பட்டால் அந்த ஸ்ட்ரென்த் வரவே செய்யாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தழும்பில் சில நேரம் தழும்பு வந்து பெருசாகலாம், இல்லை கீழாயிடல் ஆகலாம். கீழாயிடல்ங்கிறது இப்போ ஒரு கோடு மாதிரி போடுறோம், அந்த கோடு மேலே பெருசாகிச்சுன்னா அது வந்து ஹைப்பர்ட்ராஃபி ஸ்கார். கோடை விட்டுட்டும் பெருசாகுது அப்படின்னா கீழாயிடல் ஸ்கார். உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்காரை வந்து ரிவைஸ் பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஸ்கார் வரும். நீங்கள் வந்து ஸ்காரை எடுத்துட்டு நான் கம்ப்ளீட்டாக மூடிடலாமான்னு கேட்டிங்கன்னா எதையும் மூட முடியாது. எந்த தழும்பையும் 100% எடுக்க முடியாது. தழும்பை சின்னதாக்கலாம், தழும்பை டைட்டன் பண்ணலாம். பட் அந்த டைட்டன் பண்ணுற தழும்பும் 100% சேஃபான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வெட்டி 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 எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து சரியான இது இல்லைம்மா. ஏன்னா ஒரு தடவை பிளேடு போட்டு ஒரு தழும்பு பெருசாகுதுன்னா திரும்ப ஒரு தடவை பிளேடு போட்டிங்கன்னா அதை விட பெருசாகிடும். ஸோ பிளேடு போட்டு எடுக்கிறத விட்டுட்டு அது இல்லாமல் நம்ம தழும்பை எப்படி குறைக்கலாம், அது மேலே நமக்கு அந்த தழும்புனோட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஹெர்னியா மாதிரி வருதுன்னா டைட்டன் பண்ணணும். ஹெர்னியா மாதிரி வராமல் தழும்பு மாத்திரம் பெருசாகுதுன்னா சாதாரணமாக விட்டுருங்க, ஒன்றுமே செய்யாது. நன்றி சுமதி. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் சங்கீதா, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சங்கீதா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்டே கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது கேட்குது, தொடர்ந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆனவுடனே எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பேட்சஸ் மாதிரி தலையில் வந்தது. சரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் மீது கன்வெர்ட் பண்ண சரியாக ஆகலை. அப்புறம் சித்தாக்கு போனா கியூர் ஆயிடுச்சு. கியூர் ஆயிடுச்சு. ஒரு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு திரும்ப செகண்ட் சைல்டு போனாலும் திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அது எப்படி கியூர் ஆனது, எப்படி திரும்ப வந்துச்சு? போனாலும் சரி இங்கிலீஷ்ல போனாலும் ரெண்டுத்துக்குமே எனக்கு கியூர் ஆக மாட்டேங்குது. சரி சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சொரியாசிஸ் கியூர் பண்ண முடியாது. சொரியாசிஸ் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சொத்து.
நம்ம உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கா தாத்தா பாட்டிக்கு ஏன்னாலும் யாருக்கு இல்லை யாருக்கு இல்லைன்றாங்க. இந்த பொம்பளைங்களுக்கு வந்து எதை கேட்டாலும் இல்லைங்கிறது மாத்திரம்தான் பதில் கரெக்டாக இருக்கும். பொடுகு இருக்கா பேண்ட் இருக்கா இல்லை 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 ஒரு கொஞ்சோண்டு ஒரு பேண்ட் இருக்கும் அப்படின்னு அப்புறம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதாவது யாருக்கும் இல்லாமல் சோரியாசிஸ் வர்றதில்லை. எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்தால் எனக்கு சோரியாசிஸ், ரத்னவேலுக்கு மேலே இருந்தே சோரியாசிஸ்னு ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பியாச்சுன்னா அதை கடவுள் கூட மாற்ற முடியாது. ஜீனில் வரக்கூடிய வியாதி, ஜீனை சரி பண்ணிடுவோம்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களை மாதிரி முட்டாளும் யாரும் கிடையாது அதை நம்புறதுக்கு. ஏன்னா பாத்ரூம் ஒரு பக்கம் எங்கேயாவது போனால் அங்கே ஒட்டியிருக்காங்க சோரியாசிஸா சரி பண்ணி விடுவோம். ட்ரெயினில் ஏறுனா அந்த பக்கம் ஒரு இது ஒட்டியிருக்காங்க சோரியாசிஸ் வியாதி குணப்படுத்த முடியாதது இல்லை நாங்கள் குணப்படுத்தி விடுவோம் வருக வருக வருக. நான் இங்கே விஜயம் செய்கிறேன் நான் அங்கே விஜயம் செய்கிறேன் எல்லா பக்கம் விஜயம் செய்யலாம் ஆனால் சோரியாசிஸ் க்யூர் பண்ண முடியாது. க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்போ அலோபதி வந்து அதாவது அலோபதியை விட மற்ற மெடிசன் பெருசா அப்படிங்கிறதுக்கு நான் வரலை. பட் சயின்ஸ், சயின்ஸ் வந்து ஒரு ஆளை ரிசர்ச் பண்ணி ஒரு டிசீஸை ரிசர்ச் பண்ணி இந்த டிசீஸ் இப்படி தான் சொல்கிறப்போ அது அப்படி தான் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போகவே செய்யாது. ஒரு சீசனுக்கு வரும், குளிருக்கு கூடும் வெயிலுக்கு குறையும், குளிருக்கு கூடும் வெயிலுக்கு குறையும். ஒரு 4-5 வருஷம் வராமல் இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தை உண்டாகிற நேரம் நம்ம கடவுளோட ப்ரொடெக்ஷனே ஒரு லேடிக்கு குழந்தை உண்டாகிற நேரம் கிட்டத்தட்ட 90% ஆஃப் வியாதிகள் அவங்கள அண்ட விடுவதில்லை. ஏன்னா கடவுள் அதுக்காக ஒரு சின்ன படைப்பை கொடுக்குறாரு, ஒரு ஹார்மோனை ஏற்றி கொடுக்குறாரு, அவங்களுக்கு எந்த வியாதிகளும் தாக்குவதில்லை. அது சோரியாசிஸும் ஒன்று. அப்போ சோரியாசிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன், கல்யாணம் பண்ணுமா ஒரு 5-6 வருஷம் ஃப்ரீயாக இருப்ப அப்படிமே, குழந்தை உண்டாகுமா ஒரு 4-5 வருஷம் ஃப்ரீயாக இருப்ப, அப்புறம் திரும்ப வரும். சோரியாசிஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா பேஷண்ட்டும் டாக்டரும் சொந்தம். எந்த டாக்டரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டாக்டரை ரெகுலராக பார்க்கணும். ஒன்று, சோரியாசிஸ் வியாதி இல்லை. 2, 3வது, சோரியாசிஸ்ங்கிறது தோல் அதிகமாக வளர்ற ஒரு பிரச்சனை. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை தோல் முளைக்கும், சோரியாசிஸில் 4 நாளைக்கு ஒரு தடவை முளைச்சிரும், அப்போ 7 மடங்கு அதிகமாக முளைக்குது. அப்போ பிரச்சனை என்ன, வளர்ச்சி. வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த வளர்ச்சியை நிப்பாட்டிட முடியுமா, பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா இந்த வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது ஒரு ஜீன். ஒவ்வொரு சீசனுக்கு, ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு, ஒவ்வொரு டைப் ஆஃப் நம்மளோட எதிர் சக்தியோட மாற்றங்களுக்கு இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். சோரியாசிஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த தோல் அதிகப்படியாக வளர்றது கீழே இருக்க எலும்பெல்லாம் திங்க ஆரம்பிச்சிடும், எலும்பை தின்றுச்சுன்னா முடக்கு வியாதி வந்துடும். இந்தியாவில் 72% முடக்கு வியாதிக்கு காரணம் சோரியாசிஸ். சோரியாசிஸ்னு தெரியாமையே முடக்கு வியாதிக்கு ஆர்த்தோபீடிஷன்ட்ட போய் முடக்கு வியாதியை சரி பண்ணுறேன்னு போய் முடக்கு வியாதிக்கு போடுற மாத்திர சோரியாசிஸை கூட்டிடும். சோரியாசிஸை சரி பண்ணணும். எங்கெல்லாம் தோலில் செதில் செதிலாக வருதோ, தோல் தோலாக பிஞ்சிக்கிட்டே போதோ அது சோரியாசிஸ். தலையில் வரலாம், எல்லா முட்டிக்கல்லையும் வரலாம், கையில் வரலாம், உள்ளங்கையில் வரலாம், பாதத்தில் வரலாம், முதுகில் தண்டுவடத்தில் வரலாம். இதுதான் பொதுவாக சோரியாசிஸ். சொரிஞ்சால் தோலாக வந்தால் சோரியாசிஸ். நீமா மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை இருக்குது, ஒரு 6 வாரம் போட்டேன்னா ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருப்பேன். திரும்ப மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை ஒரு 6 வாரம் போடணும். இது வந்து லைஃப் லாங் தான்மா, பெர்மனன்ட் க்யூர் இல்லை இல்லை இல்லை. நன்றி சங்கீதா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இப்போ நம்ம முகப்பரு எதனால வருது அதுக்கான காரணத்தை பத்தி நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம முகப்பரு பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து காரணத்தை சொல்லிட்டீங்க. சரி, சப்போஸ் அது வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் டாக்டர்? அதுமா முகப்பரு வந்தால் வைத்தியம் 6 மாதம். சாதாரணமாக முகப்பரு வந்து ஒரு 50-60% பிரச்சனை இல்லாமல் போயிடும்.
நம்ம வந்து அதை நோண்டாமல், நம்ம அதை பிதுக்காமல், நம்ம அதை ரிசர்ச் பண்ணாமல், நம்ம அதை மேலே கிட்டார் வாசிக்காமல், பார்லரில் போய் அமுக்கி விட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாமல் சும்மா இருந்தால் அதுவாக போயிடும். பட் நம்ம அதை எதையாவது தொட்டுட்டோம், எதையாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்று பிக்மெண்டேஷன் ஆயிரும், இல்லை ஸ்கார் அடிச்சிடும், கருப்பாயிரும், இல்லைன்னா ஸ்கார் வந்துடும். ஸ்காருங்கிறது 4-5 டைப் ஸ்கார் இருக்குமா, சில பேருக்கு சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருக்கும், சில பேருக்கு நல்ல பள்ளம் பள்ளமாக இருக்கும். அப்போ இந்த பள்ளம் பள்ளமாக வரக்கூடிய ஸ்கார் வரக்கூடிய பரு தான் ரொம்ப முக்கியம் அந்த வைத்தியத்தில். அந்த பருக்கள்லேயே 4 டைப் பரு இருக்குது. 1-2 முகத்தில் மாத்திரம் இருக்கும், 3-4 உடம்பு, முதுகு, நெஞ்சு எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சிடும். இந்த முதுகு நெஞ்சு எல்லா பக்கமும் போகக்கூடிய பருக்களுக்கு 6 மாதம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணணும். அது வைத்தியத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், முகத்தில் வர்ற பருக்கு வெறும் ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட், 6 மாதம் போட்டோம்னா க்யூர் ஆயிரும். முதுகில் நெஞ்சில் வரக்கூடிய பருக்களுக்கு போடக்கூடிய மாத்திரைகள் போடும்போது பெண்கள் வந்து குழந்தை உண்டாகக்கூடாது. அப்போ நான் கல்யாணம் ஆகப்போதான்னு கேட்பேன், கல்யாணம் ஆகலை அப்படின்னா தான் அந்த மாத்திரையை தருவேன். அந்த மாத்திரை வந்து குழந்தை உண்டாகிறதா இருந்தால் குழந்தைய பாதிக்கும். அப்போ குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த மாத்திரையை போட்டு முடிச்சிடணும். கல்யாணத்தை ஒட்டி வர வேண்டியது வந்துட்டு எனக்கு 15 நாள் இதை பூராதையும் சரி பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படிம்பாங்க. நான் என்ன மந்திரவாதியாமல் சரி பண்ணுறதுக்கு, மருந்து தருவோம், கண்ட்ரோல் தான் ஆகும், போகாது. அப்போது மொதமே நம்ம சரி பண்ணணும்னு நினச்சா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே, கல்யாணத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே, குழந்தை உண்டாகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிடணும். நம்ம முதுகில் வர்ற கட்டி வெறும் வேனல் கட்டி, முதுகில் வர்ற கட்டி வெறும் பாயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. பொதுவாக 12-ல இருந்து அந்த 22க்குள்ளே வர்றது எல்லாமே பருவோடு சேர்ந்தது தான். பருவோடு சேர்ந்ததுக்கு எல்லாத்துக்கும் 6 மாதம் வைத்தியம். நான் யூஸ் பண்ணுறது ஆயின்மெண்ட் வந்து ஏசியன் ஒரு ஆயின்மெண்ட், M+100 ஒரு டேப்லெட், 6 மாதம் தொடர்ந்து போடுவேன். முதுகில் நெஞ்சில் வந்தால் கூட சேர்த்து ஐசினான்னு ஒரு டேப்லெட்டை சேர்ப்பேன், அது 6 மாதம் போடுவேன். போட்டால் 90% 6 மந்த்ஸில் போயிடும், 10% போகிறதில்ல அதுவும். அதுதான் நான் சொன்னேன், ஜெனட்டிக்காக பரம்பரையாக வரக்கூடிய பருக்கள். நம்ம என்ன செஞ்சாலும் சில நேரம் போகிறதில்ல. சில பெண்கள் பார்ப்போம், 35-40 வயசில் கூட பரு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே ஒழிய சில நேரம் க்யூரே பண்ண முடியறதில்லை. பட் 90% 6 மாதம் கண்டினியூஸாக போட்டால் 100% க்யூரபிள். கண்டிப்பாக டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துக்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கங்க, நான் போரூர்லேருந்து பேசுகிறேன். பேர் சுமதி. சொல்லுங்கள் சுமதி, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்டே கேளுங்க. எனக்கு கொஞ்சம் 40 வயசு ஆகுது, தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கு. சரி, அது வந்து மடியிற இடத்துல ஒரே பிளாக்கா இருக்கு, ரொம்ப அரிக்குது வேற. இப்போ அது இப்ப தொப்பைய குறைக்கணுமா கருப்பை குறைக்கணுமா? கருப்பு தான் குறைக்கிறோம், ரொம்ப பிளாக் ஆகி அரிக்குது வேற. ரொம்ப கஷ்டம். தொப்பை இருந்தா சந்தோஷம். சரி, தொந்தி பிள்ளையார் மாதிரி இருக்கணும், அப்படித்தானா? அவ்வளவு பெருசா இல்ல, ஆனா கொஞ்சம் தொப்பை இருக்கு. சரி சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதாவது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. தொப்பை இருந்தால் தொப்பை மடிப்பில் வரத்தான் செய்யும். தோல் எங்கே உராய்ஞ்சாலும் அங்கே கருப்பு வரத்தான் செய்யும். தோல் உராய விடக்கூடாது, தொப்பையை குறைச்சா அது இது போயிடும். அவங்களுக்கு இது போகணும், தொப்பை அப்படியே இருக்கணும். சரி, இதை சரி பண்ணிடுவோம், திரும்ப உரைஞ்சா வந்துடும்ல? அது கேட்க மாட்டாங்க. இதுதான் நான் பெண்கள்கிட்ட பேச்சே நிப்பாயிட்டேன். கிட்டத்தட்ட என் கிளினிக்கு யாராவது பேஷண்ட் பெண்கள் வந்து ஏதாவது சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு போய் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏம்மா இதை சரி பண்ணாதாம்மா போ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், இதை மாத்திரம் பண்ணுங்கள். சரி ரைட், உங்கள் இஷ்டம். அப்போ சரி பண்ணி விட்டோம்னா திரும்ப வரும், திரும்ப வருவாங்க. இந்த ஸ்கின்னுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வர்றதுக்கு காரணமே அவங்க அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபார்ம்டு ஐடியாவோடு தான் வருவாங்க. இதுதான் காரணம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போயிடணும். சரி, இவங்களுக்கும் அதே மாதிரி போயிடலாம். இப்போ இந்த கருப்பு போகிறதுக்கு இந்த தோல் உராயும் போது, தோல் ரெண்டு உராயும் போது வேர்வை அந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்னா கிருமி சேர்ந்துடும். ஒன்று ஃப்ரிக்ஷன்னால் கருப்பாயிரும், ரெண்டாவது ஃபங்கஸ்னால் கருப்பாயிரும். அப்போ ஃப்ரிக்ஷன்னால் கருப்பாச்சுன்னா ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போட்டால் போயிடும். ஃபங்கஸ்னால் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா கீட்டோயா இந்த க்ரீம் போட்டால் போயிடும். ரெண்டுமே ஒரு 20-25 நாளில் சரியாகி போயிடும். பட் திரும்ப தொப்பை திரும்ப தோளில் பட்டுச்சுன்னா திரும்ப வரும். தொப்பையை குறைக்கணும், நடக்கணும், ஓடணும், சாப்பாடை குறைக்கணும், இல்லை நாக்கை வெட்டணும்.
வெட்டினா இப்போ எல்லா வியாதியும் சரியாக போயிடும். அதில் அரிப்பும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அது இதுலேயே குறைஞ்சிருண்டாம்மா. இந்த ஆயின்மெண்ட் அதான்மா, இது ஃபங்கஸா ஃப்ரிக்ஷனான்னு பார்க்கணுண்டாம்மா. ஃபங்கஸுங்கிறது எப்படி இருக்கும்னாமா, ஒரு படர் தாமரை மாதிரி பார்டரோடு இருக்கும்டா. இந்த வெறும் இந்த பிளாக்காக இருக்கிறதுல அது வந்து வெறும் ஃப்ரிக்ஷன். அது அவங்க தான் பார்த்து சொல்லணும். அவங்களுக்கு வந்து அது படர் தாமரை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்கஸ், படர் தாமரை மாதிரி இல்லாமல் வந்துச்சுன்னா வெறும் ஃப்ரிக்ஷன். ரெண்டுமே காரணம் தொப்பை தான். கண்டிப்பாக டாக்டர். நன்றி சுமதி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வண்டலூர்லேருந்து பேசுகிறேங்க, நித்யா பேசுகிறேன். சொல்லுங்கள் நித்யா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ரெண்டு சைடும் ஹலோ சார். சொல்லுங்க நித்யா. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்குண்டாமா. சார், என்னோட ஏஜ் 35 ஆகுது. வெரி குட். ரெண்டு சைடும் என்னோட கண்ணத்துல வந்து பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஆயில் ஐட்டம் நான் சாப்பிடுறதே இல்ல, ஆனாலும் வந்து ரெண்டு சைடும் வந்து. என்ன சாப்பிடுறது இல்ல? ஆயில் ஐட்டம்ஸ் எதுவுமே? ஆயில் ஐட்டம் நான் சாப்பிடுறது இல்ல. ஒரு நாள்ல ஒரு எக்ஸ்ட்ரா சும்மா ஒரு பவுல் அளவுக்கு நான் சாப்பிட்டா கூட எனக்கு மறுநாளே பிம்பிள் ஸ்டார்ட் ஆயிடுது. பவுல் அளவுக்கு ஆயில் குடிப்பியா? ஆயில் இல்ல, ஸ்நாக்ஸ் ஏதாவது கொஞ்சமா சின்ன பவுல் அளவுக்கு நான் ஆசைப்படுறேன் கூட வந்து. இல்லம்மா, அப்ப யாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்லையா? யாருமே எண்ணெய் சாப்பிடுறது இல்லையா? அவங்களுக்குலாம் பரு வருதா? உனக்கு மட்டும் தான் வருதா? அதான் எனக்கு தான் இப்போ ஏதோ ப்ராப்ளம். அதான் என்ன கேட்கலான்ட்டு. சரிம்மா சரிம்மா. அதாவது வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களா யோசிக்கிறது, எண்ணெயை சாப்பிட்டா வந்துருமா, சாக்லேட்டை சாப்பிட்டா வந்துருமா, ஐஸ்கிரீமை சாப்பிட்டா வந்துருமா. இது இப்போ தான் நான் சொன்ன காரணங்கள். இதில் எல்லாம் இது எங்கே போய் எதில் போய் சேருதுன்னு எனக்கு தெரியறதில்ல. வந்தோடனே முதல் வேலை சொல்கிறது, சார் நான் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன் சார், அதை விட்டால் போயிருமா சார் அப்படிம்பாங்க. சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்குலாம் பரு வருதாம்மா? எனக்கு தான் சார் வருது. ஆனால் இவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் என்ன சொல்லணும்? சரிம்மா, எண்ணெயை சாப்பிடாதுன்னு தான் சொல்லணும். இல்லைன்னா நம்ம சொல்கிறத நம்ப மாட்டாங்க. எண்ணெய்க்கும் சாப்பாடுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் கூல்ட்ரிங்க்ஸுக்கும் பருவுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன் வந்து வேகமாக இருக்குது, செகண்ட் ஹனிமூன் பீரியடில் இருக்காங்க, பரு வருது ஒன்று. ரெண்டாவது மேபி ஜெனட்டிக் ஆல்சோ, அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டிக்காக இருக்காது, பரு கடைசி வரைக்கும் வர்ற இது இருந்திருக்கலாம், அதனால் வருது. இவங்க என்ன செய்யணும்? சாப்பாடை பற்றி யோசிக்காமல் தினம் 100 பாக்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், ஏன்னா தினம் 1 லிட்டர் நெய் சாப்பிட்லாம், தினம் 1 லிட்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், பருவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க செய்ய வேண்டியது ஏசியன் ஆயின்மெண்ட் M+100 ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக போட்டுட்டு அந்த ஏசியன் ஆயின்மெண்ட்டை மாத்திரம் ரெகுலர் பண்ணாங்கன்னா வராமல் தடுத்துக்கலாம். சாப்பாடுக்கும் பருவுக்கும் சம்பந்தம் இல்லை. தொடர்புக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் மேடம், நாங்கள் திருப்பூர்லேருந்து கலாமி பேசுகிறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுடாம்மா. சார், இப்போ எனக்கு வந்து காலையும் கையிலையும் அப்பப்போ தடிப்பு தடிப்பா வருதுங்க சார். சரிம்மா. எதனால இப்படி வருதுன்னு தெரியல. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்ததுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சரிம்மா. உனக்கு இப்ப வயசு என்னம்மா? இப்ப எனக்கு 28 ஆகுதுங்க சார். சரிம்மா. இதுதான் முத தடவை பாக்குறியாமா நீ? சார், இப்போ இந்த லாஸ்ட் இயர் 2014 இருந்தே நான் இங்க அவினாசியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்க சார். சரிம்மா. இப்போ இடையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3 to 4 months இல்லைங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அலர்ஜி வருது. எங்காவது டிராவல் பண்ணாலோ எங்காவது இது பண்ணாலோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? அம்மா, இந்த வியாதிக்கு பேரு அட்ரிகாரியா. அட்ரிகாரியாக்கு காரணம் நம்ம உபயோகப்படுத்துகிற சாப்பாடோ, இல்லை காற்றுல இருக்கிற தூசியோ, வீட்டில் இருக்கிற தூசியோ, இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள். இப்போ உபயோகப்படுத்துகிற பொருட்கள் அப்படின்னா, இப்போ சிமெண்ட்டை தொட்டாங்கன்னா சிமெண்ட்னால வரலாம், இல்லை தங்கத்தில் அலர்ஜினா தங்கத்தினால வரலாம், வெள்ளியில் அலர்ஜினா வெள்ளினால வரலாம், சாப்பாடில் மாங்காய் அலர்ஜினா மாங்காய்னால வரலாம், தேங்காய்னால வரலாம், பட்டாணினால வரலாம், சுண்டல்னால வரலாம், எதுனால வேணாலும் வரலாம். அட்ரிகாரியா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 50% 6 மாதம் சரியாயிரும், 50% வாழ்நாள் முழுவதும். ஏன் அது சரி பண்ண முடியறதில்ல? இந்தியாவில் எந்த அலர்ஜியும் சரி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சாப்பாடு சுத்தம் இல்லை, காற்று சுத்தம் இல்லை, நம்மளோட உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எதுலேயுமே சுத்தம் இல்லை. அப்போ சுத்தம் இல்லாத பொருட்களுக்குள்ளேயே நம்ம இருக்கோம். காற்று சுத்தம் இல்லை, தண்ணி சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை, அப்புறம் நமக்கு எப்படி அலர்ஜி போகும்? போகாது.
ஆறு மாதங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், இது வந்து ரத்தத்தில் ஒரு அணு கூடி அந்த அணு வந்து ஒரு சமிங்சம் பண்ணுது, எப்போ உனக்கு இது அலர்ஜி வருது அதை விடுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும், என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும், அந்த அலர்ஜியை ஆறு மாதத்துக்கு விடணும், ஆறு மாதத்துக்கு மாத்திரை போடணும், ஆறு மாதம் கழித்து எந்த அலர்ஜி இருந்துச்சோ அந்த அலர்ஜியை டீசென்சிட்டைஸ் பண்ணணும். டீசென்சிட்டைஸுங்கிறது இப்போ மாங்காய் அலர்ஜினா மாங்காவை கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் கூடுதல் இன்ஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் அதை விட கூடுதல் இன்ஜெக்ட் பண்ணுறது, அப்படி இன்ஜெக்ட் பண்ணி நம்ம உடம்பில் அதுக்கு எதிர் சக்தியை உண்டு பண்ணிட்டோம்னா நார்மல் ஆகலாம். ஆகலாம், ஆயிரம் அப்படிங்கிறது இல்லை, அட்ரிகாரியா நாட் க்யூரபிள். பட் நீங்கள் நான் ஒரு சொல்கிறேன், ஒரு மாத்திரையை மாத்திரம் சிக்ஸ் மந்த்ஸ் ரெகுலராக போடுங்கம்மா, அதுக்கு முன்னாடி அலர்ஜி டெஸ்ட் பண்ணுங்கம்மா, அதை கண்டுபிடிச்சு அதை விடுங்கம்மா. லீமாஸ், இந்த லீமாஸ் மாத்திரையை ரெகுலராக சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஆயிரும். சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் போடுங்க, விட்டு பாருங்கள். குறைஞ்சிருச்சு குட், குறையலை அப்படின்னா லைஃப் லாங் கண்டினியூ தான். கண்டிப்பாக டாக்டர், நன்றி பவானி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஜோதி, எனக்கு வயசு 44 ஆகுது. சரி, எனக்கு காலில் வந்து சின்னதா ஒரு கோப்பளம் மாதிரி வருது, அது உடஞ்சிட்டு அந்த இடம் கருப்பாயிருது. எந்த இடத்துலம்மா? கால் பின்னாடி கெண்டங்கால் இல்லைங்க, அந்த சத பகுதியில. சரி, அது உடஞ்சிருது, அந்த இடம் கருப்பாயிருதுங்க. அதுக்கு நான் மருந்து உள்ள தேங்கண்ணை மட்டும் போட்டுட்டே இருக்கு, நைட்ல தேங்கண்ணை போட்டுக்கிறேங்க. சரிம்மா, அது தழும்பு மறையறதே கிடையாதுங்க, அப்படியே கருப்பா இருக்கு கால் ஃபுல்லா. இல்லம்மா, இப்போ உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டிக்கு யாராவது இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்க சார், யாருக்கும் இருக்காது. சரி, யாருக்கு இல்லைன்னா நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ஏன்னா நம்ம பார்த்துருக்கே மாட்டோம், இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல, இந்த வியாதிக்கு பேர் கரப்பான், அதாவது சொரிஞ்சா தோல் வந்தால் சொரியாசிஸ், சொரிஞ்சா தண்ணி வந்தால் அது கரப்பான். கரப்பான் காலம்பூரம் இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான், உங்கள் கழுத்தை அறுப்பான், என் கழுத்தை அறுப்பான், முடிவில்லா தொடர்கதை. என்னடா எதை கேட்டாலும் இவர் முடிவில்லை முடிவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ஸ்கின்னில் வரக்கூடிய 90% வியாதிகள் குணப்படுத்த முடிவதில்லை, கண்ட்ரோல் தான். உனக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட், ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணு. வரும் போகும், வரும் போகும், வர நேரம் போடு போகிற நேரம் விட்டுரு, வர நேரம் போகும் போடு போகிற நேரம் விட்டுரு, ஆனால் பெர்மனன்ட் கியூர் இல்லை. தொடர்புக்கு நன்றிம்மா. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம் சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் சாமனின் திருத்தணில இருந்து பேசுறேன். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, நீங்க இப்ப உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க தம்பி. ஹலோ டாக்டர், சொல்லுங்க. எங்க டாடிக்கு 60 ஏஜ் ஆகுது. சரி, அவருக்கு கை கால்லாம் அடிக்கடி கட்டி வருது, இது வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ் கட்டி வருது. எந்த இடத்துல கட்டி வருது? கை கால்ல. என்ன இது, எந்த இடத்துலயா கை கால்ல? உடம்பு ஃபுல்லாக அடிக்கடி வருது. சுகர் இருக்கா? சுகர் இருக்கா? ஆ, சுகர் இல்லை, யூரியா மட்டும் லைட்டாக அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, 25 இருக்குன்னு சொன்னாங்க யூரியா. சரி, அது 25 வந்து நார்மல் தானப்பா யூரியா? ஆமாம், நார்மல் தான், இருந்தாலும் 15-35 இருக்குலாம், 25 இருக்குன்னு சொன்னாங்க. 25 வந்து நார்மலியா, 30 வரைக்கும் ஒன்றும் இல்லை. சரி, சுகர் இல்லை? சுகர் இல்லை சார், வெறும் கட்டி வருது, கட்டி போயிடுது, அவ்வளோதானே? ஆமாங்க சார். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த உடம்பில் வரக்கூடிய கட்டிகள் பொதுவாக ஒரு பாக்டீரியானால் வரக்கூடியது, ஒரு கிருமி. இந்த மாதிரி கிருமிகள் வரக்கூடியது இப்போ சின்ன குழந்தைங்களை பார்த்தோம்னா சில பேருக்கு ஒரு கொசு கடித்தா கட்டி கட்டியாக வந்துடும், சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி தலைக்குள்ளே கட்டி கட்டியாக வந்துடும். இந்த கிருமிகள் எல்லாம் கண்ட்ரோல் மாத்திரம்தான். கண்ட்ரோல் அப்படின்னா நான் சொல்கிற மாத்திரை மாத்திரை நோட் பண்ணிக்கிடுங்க. இதை ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80% இராடிகேட் ஆயிரும், 20% போகிறதில்ல. சுகர் இருக்காங்கிறத பாருங்கள், ஏன்னா இந்த ஏஜில் சுகரோடு அசோசியேட்டடாக வரக்கூடிய கட்டிகள் தான் அதிகம். சுகர் இல்லை அப்படின்னா இந்த மாத்திரையை M+100 மாத்திரை டெய்லி நைட் கொடுத்துக்கிட்டே வாங்க, உங்கள் அப்பாவுக்கு கட்டி வராது. ஏன்னா சில பேருக்கு கட்டி வந்து பேக்கில் வருது, தொடையில் வருது, தொடையில் வர்றது அவங்களால வேலை பார்க்க முடியறதில்ல, வலி சீல். இதுக்கு கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக போடணும். ரெகுலராக போடுங்கன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, 10 நாள் போடுவாங்க, சரியாக போயிடுச்சு, டாக்டருக்கு மூளை இல்லை, அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான்னு விட்டுருவாங்க, திரும்ப வரும். அப்போது இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த கிருமியை நீங்கள் உள்ளே வளர்க்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து போட்டால் தான்
அந்த கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு போடுங்க. ஆயின்மெண்ட் வந்து இந்த கட்டி மேலே ஆர்எம் ஆயின்மெண்ட், டேப்லெட் வந்து எம் ப்ளஸ் 100. இதை கொஞ்சம் 6 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி சார். இன்னும் முகப்பருவு பற்றின நிறைய விஷயங்களை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ முகப்பருவை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் டாக்டர். தலையில் வந்து பொடுகு இருக்கிறதுனால முகப்பரு வருமா டாக்டர்? பொடுகு வந்து ஒரு ஃபங்கஸ் கிருமினால் உண்டாருது. ஓகே. பரு வந்து பாக்டீரியா. எல்லாரும் பெண்கள் வந்தோடனே என்ன சொல்லுவாங்க சார், தலையிலிருந்து பொடுகு முதுகில் விழுந்துச்சா, முகத்தில் விழுந்துச்சா, மேலேருந்து பளம்பளமாக விழுந்த மாதிரி, அது உளுந்து இவங்களுக்கு பரு பருவாக முளைச்ச மாதிரி, அது என்னமோ அது விதை உளுந்து இங்கே செடி முளைச்ச மாதிரி சொல்லுவாங்கடம்ம. இதை சொன்னால் பெண்களை வஞ்சிக்கிட்டே இருக்கார் இவர், பெண்களை வைகிறதே இவருக்கு வேலை அப்படிம்பாங்க. அது அவங்களாம் நினைக்கிறது எப்படிலாம் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன், இல்லை சார் அது உதுந்து தான் சார் வருது, அவங்க குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க சார், பொடுகுனால தான் சார் வருது. ஆமாப்பா, பொடுகுனால தான் வருது, போ நீ என்னமோ செய், அவ்வளோதான். இப்படி இப்படி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே போக வேண்டியிருக்கு. பொடுகுக்கும் பருவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பொடுகு தலைக்குள்ளே இருக்கிற, அதாவது தோலுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல கிருமியினால் உண்டாக்கப்படக்கூடியது. பொடுகு அம்மாவோட கருவறையிலேருந்து சமாதி வரைக்கும் இருக்கும். அதுக்காக பரு சமாதி வரைக்கும் இருக்கா? பரு 6 மாதம் வரும், 1 வருஷம் வரும், போயிடும். அப்போ பொடுகு இருந்துக்கிட்டே தானே இருக்க போகுது, அப்போ பரு வந்துக்கிட்டே இருக்கா? இல்லை, அதுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பொடுகு வந்துருச்சு அப்படின்னொடனே இவங்க எலுமிச்சம்பழத்தை உள்ளே தேய்க்க, கடலம்மாவை தேய்க்க, மைதா மாவை தேய்க்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இந்த பரு வந்தாலும் மைதா மாவை தேய்ப்பாங்க, கடல மாவை தேய்ப்பாங்க, வெள்ளரி பிஞ்சை ஓட்டுவாங்க, எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி தேய்ப்பாங்க. டே, எலுமிச்சம்பழம் மெண்டல் காரனுக்கு தாண்டா தலையில் தேய்க்கணும், எலுமிச்சம்பழத்தை தேய்க்காத. மைதா மாவை பூரி வச்சு சாப்பிட்றா, மைதா மாவை தேய்க்காத. கடல மாவை மைசூர்பா போட்டு சாப்பிட்றா, முகத்தில் மோஞ்ச இதில் தேய்க்காத, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடல மாவு போட்டால், எலுமிச்சம்பழம் போட்டால் பொடுகு போயிடும், பரு போயிடும், மஞ்சள் தேய்ச்சா போயிடும். இதெல்லாம் இவங்களோட மிஸ்கன்செப்ஷன். பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்க போகிற ப்ராப்ளம், க்யூர் கிடையாது. நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்களோ ரெகுலராக போடணும். தினம் குளிச்சிங்கன்னா, தினம் குளித்தா பொடுகு வருவதில்லை. தினம் தலைக்கு குளிக்கணுமா? தலைக்கு எப்படி சார் குளிப்பாங்க? ஃபேஷன் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தானே சார் தலை குளிக்கணும். யாராவது உன் தலையை மோந்து பார்த்தா என்னடா நினைப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் தலைக்கு ஒரு தடவை தான் குளிப்போம், உடம்புக்கு வாரத்துக்கு 3 நாள் குளிப்போம். மற்ற நாள்லாம் என்ன பண்ணுறது? இல்லை சார், அழுக்கு ரொம்ப தேஞ்சிட்டுனா வெயிட்டு குறைஞ்சி போயிரும்ல, ஓ வெயிட்டு கூட்டுறதுக்காக அழுக்கு சேர்க்கணும். சுத்தமாக இருந்தாலே பொடுகும் வருவதில்லை, பருவும் வருவதில்லை. கண்டிப்பாக டாக்டர், ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, நான் ரேவதி ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க ரேவதி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு டாண்ட்ரஃப் இருக்கு, அது இல்லாம ஆக்னி இருக்கு ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாம். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு ஆக்னி லேப்னு ஒரு சோப் கொடுத்தாங்க, அப்புறம் டி ஆக்னின்னு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆக்னி லேப் வந்து என்னால கண்டினியூஸா போட முடியல, இப்போ வெளியிலாம் போறதாங்க அந்த சோப் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால திருப்பி அது வரா மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன டாக்டர் பண்றது? இப்போ பொடுகையும் பருவம் எதுக்குமா சேர்த்தா? உங்க அம்மா சொல்லிட்டாங்களோ பொடுகுனால தான் பருவம் வருதுன்னு? அதுவும் இருக்கு ஆக்சுவலா. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பொடுகுனால கூட இந்த மாதிரி ஆக்னி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாக்டரே சொல்லிட்டாரு, அதான் வேற வழி இல்லாம சொல்லியிருப்பாரு. இப்போ உங்க அம்மா வந்து பொடுகு உதிர்ந்து என் பொண்ணுக்கு பரு வருதுன்னு சொன்னா, விளக்கம் சொன்னா எந்த அம்மாவும் கேட்க மாட்டாங்கிறதுக்கா ஆமான் இருப்பாரு, என்னை மாதிரி டாக்டரா இருப்பாரு. சரி அம்மா, பொடுகுக்கு ரெகுலர் ஷாம்பு பண்ணுங்க, டெய்லி தலை குளிங்க. வாரத்துக்கு எத்தனை நாள் குளிப்பீங்க தலைக்கு? 2 டேஸ். மீ மச்சான், மற்ற 5 நாள் யார் குளிப்பா உங்கள் தலைக்கு? வேறு யாரையா குளிக்க சொல்லிடுவோமா?
பொடுகு போகாது உங்களுக்கு. வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் தலை குளிக்கணும்னு எங்கேயும் ஸ்கூலில் பாடம் நடத்துனாங்களா இல்லை வேறு யாரும் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? பாட்டி வைத்தியம், வீட்டில் பாட்டி சொல்கிறது, வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் சொல்கிறது. பாதி தோல்வியாதிகளுக்கு காரணமே இந்த அம்மாவும் பாட்டிகளும் தான். ஒழுங்காக நீ குளித்தேனா பொடுகு வராது, ஒன்று. ரெண்டாவது, அந்த டாக்டர் உங்களுக்கு வைத்தியம் சொல்லியிருக்காரு, வைத்தியம் 6 மாதம் கண்டினியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணால் தான் போகும். நான் இதை விட்டுருவேன், அது இல்லாமல் நான் இருக்கணும், பருவு போகாது. 6 மாதம் பருவுக்கு வைத்தியம், பொடுகுக்கு வாழ்நாள் முழுவதும். வாழ்நாள் முழுவதும் வைத்தியம்ங்கிறத விட ரெகுலராக தலைக்கு குளிச்சிங்கன்னா பொடுகு வராதுமா. பொடுகு வந்து தலைக்குள்ளே எண்ணெய் வந்தால் தான் பொடுகு வரும். எண்ணெயை டெய்லி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பொடுகு வராது. நீங்கள் ஆனால் என்ன சொன்னாலும் கேட்கவும் போகிறதில்ல, பொடுகு போகவும் போகிறதில்ல, எங்களுக்கு கூட்டம் குறையவும் போகிறதில்ல. எந்த ஸ்கின் டாக்டருக்கும் பேஷண்ட் குறையறதில்ல. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் பேனையும் பொடுகையும் வளர்த்து 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 அதனால் பாதி வியாதிகள் வந்து எங்களுக்கு கொண்டாந்து துட்ட செலவழிச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, சரியா? தேங்க்யூ, தொடர்புக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, நான் காஞ்சபுரத்திலிருந்து சுரேகா பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. டாக்டர், எனக்கு முட்டிக்கு கீழே இருந்து பாம்பு தோல் ஆட்டம் இருக்கு, சின்ன வயசுலேருந்தே இருக்கு, அது எப்படி சரி பண்ணுறது? பாம்பு தோல் மாதிரி இருக்கா? உனக்கு வயசு என்னம்மா? 28. அம்மா 28. 28. குழந்தைங்கெல்லாம் இருக்கா? இல்லை டாக்டர். கல்யாணம் ஆகிட்டா? ஆயிடுச்சு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இருக்கா? இல்லை, ஃபேமிலிக்கு யாருக்குமே இல்லை, எனக்கு மட்டும்தான் அப்படி. ஃபேமிலியிலே, மொத்த ஃபேமிலியிலே இல்லை? ஆமாம். சரிம்மா, ரைட். அது பொதுவாக சொல்கிறதம்மா, நான் சொல்கிறது கேளுமா. இந்த வியாதிக்கு பேர் இக்தியோசிஸ். இவங்க வந்து இதை வெறும் ட்ரை ஸ்கின் அப்படிம்பாங்க. இந்த இக்தியோசிஸ் வந்து ஜெனட்டிக். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்லை அவங்க அம்மா அப்பா யாருக்காவது இல்லாமல் நமக்கு வர்றதில்லை. இந்த தோல் வந்து பாம்பு தோல் மாதிரி, பாம்பு சட்டை மாதிரி இருக்கும். கலண்டுக்கிட்டே போகும், திரும்ப பாம்பு சட்டை வரும். கலண்டுக்கிட்டே போகும், திரும்ப பாம்பு சட்டை வரும். இதுக்கு க்யூர் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு 50% வந்து க்யூர் பண்ணிடலாம். பட் அதுக்குரிய மாத்திரை போடும்போது குழந்தை உண்டாகக்கூடாது, 2 வருஷத்துக்கு குழந்தை உண்டாகக்கூடாது. ஸோ இப்போ இந்த அம்மா இன்னும் குழந்தை உண்டாகலை, ஸோ அந்த மாத்திரைகள் இவங்களுக்கு ட்ரை பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் என்ன செய்வோம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 15 வயசு 16 வயசுனால் அந்த மாத்திரையை போட்டுருவோம். ஓரளவுக்கு ஒரு 50% குறைச்சி கொடுத்துருவோம். ஏன்னா சில பேருக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும். பறக்கும்போது ஒரு பைக்குள்ளே பிறந்த மாதிரி இருக்கும் குழந்தை, ஒரு பைக்குள்ளே பிறந்த மாதிரி இருக்கும். பை கொஞ்ச நாளில் கலண்டுறோம், பட் அந்த தோல் கம்ப்ளீட்டாக அதே மாதிரி போயிடும். இதனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் பாதிப்பு வருமா, இதனால் இவங்களோட ஏதாவது உயிருக்கு இப்போ பாதிப்பு வருமா? ஒன்றுமே இல்லை. வெறும் தோல் வந்து ட்ரையாக இருக்கும், தோல் வந்து பாம்பு சட்டை மாதிரி கலண்டுக்கிட்டே போகும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது வீரா இ லோஷன் காலையிலையும் நைட்டும் ரெகுலராக தடவிக்கிட்டே வாங்கம்மா. இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஸ்கின்னை வெட் பண்ணிட்டு தான் மருந்து போடணும். ஸ்கின்னை வெட் பண்ணாமல் மருந்து போட்டால் மருந்து போட்டதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். ஸோ ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் தான். நோ க்யூர், நோ க்யூர், நோ க்யூர். நன்றிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம்ங்களா? ஆமா, ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம் தான். நீங்க பேசுறது நல்லா கேக்குது. உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. நல்லட்சுமி டாக்டர், எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை எப்படி சார் க்யூர் பண்ண முடியுங்களா? ரொம்ப நாள் இருக்கு. என்ன ஃபுட்டில் என்ன அலர்ஜிம்மா? இது நான்வெஜ் இல்லைன்னா தேங்காய் போட்டது எக்கெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுங்க சார். அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டியாம்மா? அலர்ஜி டெஸ்ட் பண்ணலைங்க சார், டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கேன். லாரினாலும் டேப்லெட் தான் வந்து கொடுத்துருக்காரு. எப்போ வருதோ அப்போ மட்டும் போடுமான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். அது எப்படிங்க சார் க்யூர் பண்ண முடியுங்களா? அம்மா, முத அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும், என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். நான்வெஜ்னால் சிக்கனில் அலர்ஜி, மீனில் அலர்ஜினா மீனையும் சிக்கனையும் 6 மாதம் விடணும். லீவ் மாசம்னு ஒரு டேப்லெட் 6 மாதம் கண்டினியூ பண்ணணும். 6 மாதம் கழித்து மெதுவாக மாத்திரைகளை விட ஆரம்பிக்கணும், குறையலாம். 50% க்யூரபிள், 50% நாட் க்யூரபிள். 50% க்யூரபிள்ங்கிறதே 6 மாதம் தொடர்ந்து போட்டால் தான். 6 மாதம் தொடர்ந்து போடாமல் விட்டு 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 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அணு வந்து அந்த பாய்சனை கக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சரி பண்ண முடியாது. 6 மாதம் தொடர்ந்து மாத்திரை போடணும். 6 மாதம் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டு அப்படியே மெதுவாக குறைக்க பார்க்கணும்.
குறைஞ்சா குட், குறையலைன்னா வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட வேண்டியிருக்கும். ஆஸ்மா மாதிரி இந்த அட்ரிகாரியாவில் ஒரே ஒரு ப்ராப்ளம், சில நேரம் உதட்டிலையோ உணவு குழாயிலையோ மூச்சு குழாயிலையோ வீக்கம் வந்துடும். மூச்சு குழாயில் வீக்கம் வந்தால் மூச்சடைப்பு கூட வந்துடும். ஸோ இதை சும்மா சாதாரணமாக அலர்ஜி தானே, இதை என்ன சும்மா அவங்க வாடகை சொல்லுவாங்க அப்படின்னு இல்லாமல் எதனால் வருது அதுக்குரிய ப்ராப்பரான வைத்தியத்தை தயவு செஞ்சு செய்யுங்க. நன்றிம்மா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் சார். ஜெயந்தி பேசுறோம். சொல்லுங்க ஜெயந்தி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் ரொம்ப சில்லியா இருக்கும், ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு 3 இயர்ஸா ரொம்ப கொசு கடிச்சிட்டே இருக்கு. அதுவும் சின்ன தான் ரொம்ப கடிக்குதுங்க சார், மோக்கட்டையில தான். என்னால எங்கமா கடிக்குது இல்ல எங்க கடிக்குது? முக சின் முகக்கட்டையில சார், முகத்துல கொசு அங்கதான் கடிக்குதா? அங்க மட்டும் தான் ரொம்ப கடிக்குது சார். நான் இப்பதான் கச்சு கட்டி முக முடி மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஓ, உன்னை லவ் பண்ணது போலயம்மா. எல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்க, நீங்களே அதே சொல்றீங்க சார். 45 இயர்ஸ்ல இருக்கீங்க சார் இந்த பிரச்சனை. அம்மா, இந்த கொசுக்கடி அலர்ஜி வர்றதுமா சில பேருக்கு கையில் காலில், பொதுவாக 90% கையில் காலில் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் மாத்திரம் வரும். கொசுவோட கலர்ஜி அலர்ஜி வந்து இந்தியாவில் இருந்தால் என்றைக்கும் போக போகிறது இல்லை. நம்ம கொசு இல்லாத சுவிட்சர்லாந்துக்கு போயிட வேண்டிதான். இல்லையா, கொசுவை விரட்டி நம்ம கொசுவை கடிக்க வேண்டிதான். ஆவதில்லை இல்லைன்னா மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் ஆயின்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் ஆயின்மெண்ட்ஸுங்கிறது வாட்டர் பேஸ்ட் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் ஆயின்மெண்ட்ஸாக போட்டிங்கன்னா பெட்டர். ஏன்னா அந்த ஆயில் பேஸ்ட் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் போட்டால் அது பரு வர ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டர் பேஸ்ட் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் எது உங்களுக்கு மார்க்கெட்டில் பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. ராத்திரி போடுங்க, இல்லை காலையில் கடிக்குதுன்னா போடுங்க. பொதுவாக முகத்தில் கொசு வந்து கடிக்கிறது இல்லை. முகத்தில் எண்ணெய் இருந்தால் கடிப்பதில்லை. சில பேர் எண்ணெய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரை ஆக்கினீங்கன்னா முகத்துலேயும் கொசு கடிக்கும். ஸோ தோலுக்குள்ளே இருக்கிற வர்ற எண்ணெய் கடவுளுக்கு கொடுத்த நமக்கு வரம். அந்த வரத்தை நம்ம பிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சோப்பை போட்டு 20 நிமிஷம் தேய்ப்பாங்க, இருக்கிற எண்ணெயை பூரா வடித்து எடுத்துருவாங்க. தலைக்கு குளிங்கன்னா தலையில் இருக்க எண்ணெயை குளிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பட் இதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரைனஸ் வந்துருச்சு அப்படின்னா கொசு கடித்தாலும் இங்கேயும் கடிக்கலாம். குழந்தைங்கள கொசு முகத்தில் கடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு எண்ணெய் கிடையாது. 12 வயசுக்கு அப்புறம் யாரையாவது மோத்திர கொசு கடிக்குதுன்னா நம்ம ஸ்கின்னு வந்து சரியில்லை, நம்ம ஸ்கின்னில் ஆயில் இல்லை. அதாவது ஆயில்னால் நம்ம ஸ்கின்னோட ஆயில், நீங்கள் பாட்டு தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு உட்காந்துருக்காதிங்க, அது இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் வாட்டர் பேஸ்டு போடுங்கம்மா, கண்ட்ரோல் ஆயிரும். இல்லைன்னா இது கொசுக்கடியிலேருந்து நம்ம தப்பிக்க தான் செய்யணுமே ஒழிய, கொசு கடித்ததுக்கப்புறம் வந்துருச்சேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கொசு கடித்து அலர்ஜி வந்தால் லைஃப் லாங் தான். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கணும். இப்போ முகப்பரு அப்படின்னு ஒன்னே சில பேர் வந்துட்டு இந்த ஸ்பெஷலான ஒரு சோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்னு இந்த பாட்டி வைத்தியம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? அதாவதுமா சோப்பு போட்டா முகப்பரு போயிருமா அப்படின்னு கேட்டா 100% இல்லை. சோப்புக்கும் முகப்பருக்கும் சம்பந்தம் இல்லை. சோப்பு வந்து ஆன்டிபயோட்டிக் க்ரீம் தர்றோம், ஆன்டிசெப்டிக்கு இது க்ரீம் சேர்த்துருக்கோம், அதனால் குறையும் இல்லை. நான் என்ன சொல்லுவேன், நான் இரிட்டேட்டிங் சோப் எதனால நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறது என்னென்னா எக்ஸசிவாக ஆயில் வர்றதுனால வருதுங்கிறதுனால, சும்மா தேவையில்லாமல் வாஷ் பண்ண வேண்டியதில்லை. 1 நிமிஷம் போட்டோன்னே வாஷ் பண்ணோம்னா க்ளீன் ஆயிரும். சோப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி உட்காந்து மூஞ்சில் தடவிக்கிட்டு தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டுன்னு சொல்கிறதே, இந்த வெள்ளைப்பூண்டை எல்லோரும் என்ன செய்கிறாங்க, வெள்ளைப்பூண்டை அரைச்சிட்டு ஒரு நேரம் மூஞ்சில் தடவிட வேண்டியது. பொத்து போய் பருவு தான் இருந்திருக்கோம், சும்மா இருந்திருக்கலாம், பொத்து போய் ஓடி வருவாங்க. அதை நம்ம சரி பண்ணுறதுக்குள்ளே பரு பெருசாகி போயிடும். ஏமா வெள்ளைப்பூடை போட்டு இப்படி தேய்க்கிறீங்க? இல்லை சார், எங்கள் பாட்டி சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்கன்னா பாட்டி மூஞ்சில் போய் தேய். இல்லை, உன் பக்கத்து வீட்டில் உனக்கு யாராவது பிடிக்கலையா, அவங்க மூஞ்சில் போய் தேய். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை தேய்க்கிறவங்க ஒருபாடு இருக்காங்கடாம்மா. ஒரு தடவை அலர்ஜி வந்துடும், அதை க்யூர் பண்ணிடுவோம். சில நேரம் அந்த கருப்பு போகாமே போயிடும். தயவு செஞ்சு இந்த வில்லங்கமான வேலைகளை விட்டுட்டு பருவோடு விளையாடாமல் இருந்துட்டு
சாதாரணமாக இருந்தீங்கனாலே வந்த மாதிரி போயிடும். அது கூட தயவு செஞ்சு கிட்டார் வாசிக்காதீங்க. கண்டிப்பாக டாக்டர், எனக்கு ஒரு டவுட் இருக்குது டாக்டர். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது டெய்லியுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணணுமா டாக்டர்? ஷாம்பு யூஸ் பண்ணால் தப்பு இல்லைம்மா. ஓகே டாக்டர். அதாவது டிட்டர்ஜென்ட் ஹெவியாக இல்லாத எந்த சோப் யூஸ் பண்ண எந்த ஷாம்புனாலும் போடலாம். எப்படி ஷாம்பு கண்டுபிடிக்கணும்னா, எஸ்எல்எஸ் சோடியம் லாரல் சல்ஃபேட், அந்த ஷாம்பு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த எஸ்எல்எஸ் கெமிக்கல் இருக்கிறது வந்து டெய்லி ஷாம்பு தான்மா. அந்த டெய்லி ஷாம்பு போட்டுட்டு 90 செகண்ட், அதாவது 1.5 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிங்கன்னா எந்த ஷாம்பும் உங்களை தொந்தரவு பண்ணாது. ஒரே ஷாம்புவாக கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு ஷாம்பு போடலைனாலும் பரவாயில்ல, தினம் தலைக்குளிங்க. இப்போ நான் ஒரு நாளைக்கு 3 தடவையாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறேம்மா. ஷாம்பு போட்டால் முடி உதிர்ந்துருமா? ஷாம்பு போட்டால் ஸ்கின் இதாயிருமா? இல்லை. அதுக்காக நான் உங்களை 3 தடவை ஷாம்பு போட சொல்லலை. 1 தடவை ஷாம்பு போடலாம், போடலைனாலும் பரவாயில்ல. டெய்லி தயவு செஞ்சு தலைக்கு குளிங்க. தலைக்கு குளித்தா தான் பொடுகு வராது, பேன் வராது, பூரா ஏறாது, பாம்பு உள்ளே போகாது. கண்டிப்பாக டாக்டர், இப்போ நம்ம வந்துட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் இப்போ நம்ம கோகோனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? பண்ணலாமா. அதாவதுமா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுமா ஹேர் க்ரோத்துக்கு ஆயில் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. எந்த ஆயிலும் சம்மந்தம் இல்லைம்மா. சரி. ஏன்னா இப்போ அமேசான் காட்டிலேருந்து என்ன வருது, என்ன எரும மாட்டு தோலில் இருந்து செய்கிறேன்னு அது ஒரு எண்ணெய் வருது. இப்படி ஏகப்பட்ட எண்ணெய்கள் இப்போ பிராண்டாக வருதுமா. எந்த எண்ணெய்க்கும் முடி வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா முடியினோட வளர்ச்சி மண்டை ஓட்டில் தோலுக்குள்ளே இருக்குது. வெளியே இருக்கிற முடிக்கு உயிர் இல்லை. உயிர் இல்லாததில் நீங்கள் எந்த எண்ணெயை தேய்ச்சாலும் வளராது. தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா முடி தலை செய்வதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய பிரயோஜனம் இல்லை. நல்லெண்ணெய் தேய்ச்சா நல்லெண்ணெய் வந்து பொடுகை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஆன்டி ஃபங்கல். வாரத்துக்கு 1 தடவை நல்லெண்ணெய் குளியல் குளித்தா பொடுகு உடம்புலையும் இருக்காது, தோல்லையும் இருக்காது. பொடுகு வர்றவங்க தேங்காய் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. பொடுகோட கிருமி தேங்காய் எண்ணெயை நல்லா தின்னு உண்டு கொளுத்து நல்லா முளைச்சி நல்லா பரவிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன போடணுன்னா போடுங்க, பொடுகு இல்லையா கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, தினம் தலையை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க. கண்டிப்பாக டாக்டர், இன்னைக்கு நீங்கள் முகப்பருவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்கு வந்துட்டு என்னென்ன தீர்ப்பு அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா. மீண்டும் நாளை சந்திப்போம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.